subscribe our channel and press the bell button to get useful videos. Hi friends, welcome to Veterinarian Channel. In this video, we will talk about InstaCash data entry and tricks to earn money. That's why the Celta scanning app is car insurance. That's why the Vision audience is not payment. That's payment proof. Click on the link in the description box. First, we have set the car insurance and payment proof. Minimum redeem amount is 1 rupee. And ஒரு நாளைக்கு எவ்வளவு இந்த ஆப்ல ஏர்ன் பண்ணலாம் பாத்தீங்கன்னா 3 ரூபீஸ் வந்து 4 ரூபீஸ் ஏர்ன் பண்ணலாம். நான் எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் தான் இது. ஸோ இது வந்து மார்னிங் ரெடிம் பண்ணது, எனக்கு ஈவினிங் பேமெண்ட்டே வந்துருச்சு. அண்ட் பாத்தீங்கன்னா ஃபன் 2 இந்த நேம் தான் உங்களுக்கு பேமெண்ட் வரும். அடுத்த பாத்தீங்கன்னா இன்ஸ்டா கேஷோட பேமெண்ட் ப்ரூஃப் 4 ரூபீஸ் 69 பைசா. எனக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டெய்லியும் எவ்வளவு அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கணும் அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா இவங்க வித்ரா பண்ணிடுறாங்க. ஸோ இது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டெய்லி அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிருக்கணும். 5 ரூபீஸ்னு இருக்குது, டெய்லி இருக்குது, வீக்லி இருக்குது, மந்த்லி இருக்குது. இதில் வந்து டெய்லின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிங்கனா ஆட்டோமேட்டிக்காக இவங்க பேமெண்ட் விட்ரா பண்ணுறாங்க. எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட் அவங்க விட்ரா பண்ணிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விஷன் ஆடியன்ஸ் ஆப், இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் பாருங்கள். இது வந்து நான் 3வது முறை நான் பேமெண்ட் எடுத்திருக்கேன், 10 ரூபீஸ். வீக்லி ஒர்க்கே பண்ணலை, எந்த ஒர்க்கும் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக இவங்க வீக்லி 10 ரூபீஸ் போட்டுருவாங்க. ஸோ இந்த ஆப்பை பொறுத்தவரைக்கும் நீங்கள் அன்இன்ஸ்டால்மெண்ட் பண்ணிடவே கூடாது. ஓகே, நம்ம இன்ஸ்டா கேஷ் ஆப் பற்றின விஷயங்கள் பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்ஸ் வந்து சிஸ்டமில் நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் இந்த ட்ரிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் மொபைலில் ஒர்க் பண்ணதாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒன்லி டச் ஸ்கிரீன் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் எந்த ட்ரிக்ஸும் இல்லை. ஆல்மோஸ்ட் சிஸ்டமில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இதுக்கு என்ன ட்ரிக்ஸ்னு சொல்கிறதோட இது வந்து ஷார்ட்கட் கீன்னு சொல்லலாம். நீங்கள் மவுஸே யூஸ் பண்ண தேவையில்லை, ஒன்லி கீபோர்டில் கை வச்சு ஒர்க் பண்ணலாம். நீங்கள் மவுஸுக்கு கை எடுத்துகிட்டு போக தேவையில்லை, அப்படியே நீங்கள் கீபோர்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி கண்டினியூவாக ஒர்க் பண்ணலாம். நீங்கள் லாகின் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு ரைட்டில் டாப்பில் ஏர்ன் மணி நவுன்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இமேஜ் ஸ்டார்ட் ஆகிடும், ஒர்க் ஃப்ளோ வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடும். வந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட என்ட்ரி பண்ணுற ஃபீல்டு இருக்குல்ல அதில் தான் உங்களோட கர்சர் நிற்கும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் என்ட்ரி பண்ணி முடித்த உடனே டேப் கொடுங்க. எத்தனை முறை கொடுங்கன்னா 2 முறை கொடுங்க. 2 முறை, ஃபஸ்ட்டு முறை கொடுத்தீங்கன்னா ஸ்டாப்பில் போய் கர்சர் நிற்கும், 2வது முறை கொடுத்தீங்கன்னா சப்மிட் நவ் அப்படின்ற பட்டனில் போய் நிற்கும். நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த டைமில் ஸ்பேஸ் பார் கொடுங்க, சப்மிட் நவ் பட்டன் அப்படியே கிளிக் பண்ண மாதிரி ஆகிடும், அடுத்த இமேஜ் வந்துடும். ஓகே, அப்போ சப்மிட் நவ் ஆகிடும், அடுத்த இமேஜ் வரும். அடுத்த இமேஜ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா கர்சர் எங்கே இருக்குன்னு தெரியாது, நம்ம கண்ணு தேடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் அப்படியே இருங்க, கீபோர்டை நீங்கள் எந்த இது மவுஸுக்கு போகாதீங்க, டேபே கொடுங்க. மறுபடியும் டேபை 3 முறை கொடுங்க, கரெக்டாக நீங்கள் என்ட்ரி பண்ணுற ஃபீல்டே வந்து கர்சர் நிற்கும். ஸோ இப்போ மறுபடியும் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு ஒரு வேளை நீங்கள் என்ட்ரி பண்ணுற ஃபீல்ட் ஒரு ஃபீல்டாக இருக்கும், சில டைம் பார்த்தீங்கன்னா 2 ஃபீல்டு இருக்கும், சில டைம் பார்த்தீங்கன்னா 3 ஃபீல்டு கூட இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தேவை என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு ஃபீல்டிலேருந்து அடுத்த இடத்துக்கு போகணும், அதாவது சப்மிட் பட்டனுக்கு போகணும் அப்படின்னா ஃபீல்டிலேருந்து நீங்கள் 2 முறை டேப் கொடுங்க, மறுபடியும் ஸ்டாப் பட்டன் சப்மிட் பட்டனில் போய் சேரும். 2 முறை கொடுங்க, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபீல்டில் இருந்து சப்மிட் பட்டனுக்கு போகணும் அப்படின்னா 2 முறை டேப் கொடுங்க, தென் சப்மிட்டில் கர்சர் போன பிறகு ஸ்பேஸ் பார் கொடுங்க, கம்ப்ளீட் ஆகிடும். மறுபடியும் வேறு இமேஜ் வந்தோடனே மறுபடியும் நீங்கள் ஃபீல்டுக்கு வரணுமா, 3 முறை டேப் கொடுங்க, கரெக்டாக ஃபீல்ட்லேயே வந்து நிற்கும். ஸோ இதையே அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் மவுஸே யூஸ் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறது தெரியும், கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் மொபைலில் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இமேஜ் வரும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் ஒர்க் பண்ணினா இன்னும் ஃபாஸ்ட் இருக்கும். நீங்கள் மொபைலில் ஒரே ஒரு இமேஜ் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னால் இதில் 3 இமேஜ் சால்வ் பண்ணலாம். இந்த சொல்யூஷன் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு லைவாகவே காட்டலாம், ஆனால் வந்து அது கொஞ்சம் கஷ்டம், அதனால தான் உங்களுக்கு ஓரளவே சொல்லியிருக்கேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், 100% ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் எப்போ இருக்குது இன்ஸ்டா கேஷை பொறுத்த வரைக்கும் நைட் டைமில் 12 மணிக்கு மேலே தான் ஃப்ளோவே ஃபாஸ்ட்டாக வருது. இப்போது நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருப்பீங்க, ஒரு இடத்துல கூட இமேஜ் ஸ்லோவாக, அதாவது ஸ்டாப் ஆகி ஃப்ரண்ட் பேஜ்க்கே போயிருக்காது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா மொபைலில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா 10 மணி 10:30 ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா மொபைலோ சரி சிஸ்டம்லையும் சரி நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு யூஆர் ஆல் காட் அப் அப்படின்னா ஜாப்ஸ் டாஸ்க் கம்ப்ளீட்டட் ஓகேன்னு வரும். மறுபடியும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தா இமேஜ் ஒரு 10 இமேஜ் 15 இமேஜ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது வந்து எப்போனா 10லேருந்து 12 மணி வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த டைம் தான் இவங்க ஸ்கேனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த 12 மணிக்கு மேலே தான் ஃப்ளோர் நிறையா இருக்கும். ஸோ 12 மணிக்கு மேலே ஜாப்ஸ் நிறையா வரும். ஸோ நான் இப்போ ஒர்க் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் பாருங்கள், 12 மணி 12:17 12:30 மேலே நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இமேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில் ஒரு இமேஜ் கூட டாஸ்க் டன் சக்ஸஸ்ஃபுல்னு வரவே வராது, கண்டினியூவாக ஜாப் வந்துட்டு தான் இருந்திருக்கும். ஸோ இந்த விஷயம் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா 12 மணிக்கு மேலே உங்களுக்கு ஃப்ளோ வந்து பிரச்சனையே இருக்காது, கண்டினியூவாக வந்துட்டு உங்களுக்கு லைவே காமிச்சிட்டேன். ஓகே, இப்போ அடுத்த பார்ப்போம்.
பார்த்தீங்கன்னா விஷன் ஆடியன்ஸ் ஆப், இந்த ஆப் பத்தி ரெண்டு மூணு முறை சொல்லிட்டேன். இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரே ஒரு முறை நீங்க இன்ஸ்டால் மட்டும் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல செட்டிங்ஸ், இந்த செட்டிங்ஸ் எல்லாம் எல்லாமே சொல்லியாச்சு. இந்த செட்டிங்ஸ் நீங்க அக்சசபிலிட்டி கொடுத்துட்டு, அண்ட் இந்த ஆப் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட சிஸ்டம்ல, அதாவது நம்ம மொபைல இருக்கிற செட்டிங்ஸ் இருக்கிற இடத்துக்கு ஆடிஷன் மீட் கொண்டு போவோம். இதை வந்து நீங்க எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா எனேபிள் ஆகிடும், அவ்வளவுதான், ஜாப் ஓவர். அண்ட் அடுத்த என்ன பண்ணா, ஒரே விஷயம் தான் நீங்க பண்ணணும், கீழே பாட்டம்ல ரிவர்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் டைப் பண்ணி ரெடீம் ஆர் வெரிஃபை ஏதாவது ஒன்று இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா வீக்லி 10 ரூபீஸ் சும்மாவே உங்கள் அக்கௌண்ட்டில் போடுவாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன்னா, இந்த ஆப் உங்கள் மொபைலில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அன்இன்ஸ்டாலே பண்ணிடாதீங்க. இந்த ஆப் உங்கள் மொபைலில் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா வீக்லி வீக்லி உங்களுக்கு 10 ரூபீஸ் வந்துகிட்டே இருக்கும். அதில் மூணாவது வாட்டி எனக்கு மூணாவது வாரம் கொடுத்த அந்த 10 ரூபா தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துக்கிங்க. இப்போ நம்ம செல்டா ஸ்கேனிங் ஆப்பான கார் இன்சூரன்ஸ் இந்த ஆப் பற்றி விஷயங்கள் பார்ப்போம். அடுத்த பார்த்தீங்கன்னா செட்டஸ் கேனிங் ஆப், கார் இன்சூரன்ஸ் ஆப். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபில் பேஜ் இந்த மாதிரி வராது. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண பிறகு வேறு இமேஜ் வரும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே ரைட்டில் அந்த மணி போல் இருப்பாருங்க, பர்ஸ் மாதிரி, இந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஷன் ஏதாவது இருக்கும், சர்க்கிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அண்ட் லாகின் ப்ராசஸ் சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதை ரெஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிருங்க. தென் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு லாகின் ஆப்ஷனுக்கு போயிடும். லாகின் ஆப்ஷனுக்கு போயிட்டு லாகின் பண்ண பிறகு உங்கள் ஃப்ரெண்ட் பேஜ் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது, மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரெகுலராக செட் ஆஃப் ஸ்கேனிங் ஆப்பில் இருக்க ஆப்ஷன்ஸ் தான். ஸோ அதை பற்றி ரொம்ப சொல்லணும், டீட்டெயிலாக சொல்லணும் அவசியம் இல்லை. ஸோ இதில் அசைன்மெண்ட் அண்ட் அடுத்த பார்த்தீங்கன்னா விட்ராலுக்கு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான். விட்ரால் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மினிமம் ரெடீம் அமௌண்ட் 1 ரூபி, அது வந்த பிறகு நீங்கள் 1 ரூபி விட்ரா பண்ணிக்கலாம். ஒரே விஷயம் தான், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது பேடிஎம் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் மட்டுமே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா இதில் விட்ரான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணனா அமௌண்ட் மட்டும் தான் கேட்குது, உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட் கூடிய மொபைல் நம்பர்லாம் கேட்கவே இல்லை. ஸோ இப்போ அசைன்மெண்ட் அப்டேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம ஒர்க்கிங் ப்ராசஸ் மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் மோஸ்ட்லி ரெண்டு ப்ராசஸ் எல்லாம் மூணு ப்ராசஸ் தான் இருக்குது. ரெண்டு ப்ராசஸ் மூணு ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வியூ டாஸ்க்கு, இன்ஸ்டால் டாஸ்க்கு, கிளிக் டாஸ்க். கிளிக் டாஸ்க் ஆல்மோஸ்ட் ரொம்ப வராது, இன்ஸ்டால் டாஸ்க்கும் வியூ டாஸ்க் மட்டும் எப்பயுமே இருக்கும் இந்த மாதிரியான ஜாப்ஸில். ஸோ இதில் ஆட் ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம வீடியோ போட்ட பிறகு ஆட் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்லேருந்து இந்த லிங்க்கை எடுத்துருவோம். ஸோ லிங்க் இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேணாம், ஒருவேளை அந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஆகலன்னு தான் அர்த்தம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு மூணு நாளைக்கு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். செட்டா ஸ்கேனிங் ஆப் பொறுத்த வரைக்கும் 2-3 டேஸ் மட்டும் தான் இப்போதைக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 17 இம்ப்ரெஷன் இருக்குது. ஸோ இது ஸ்டார்ட் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வரும், ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, ப்ளீஸ் வெயிட் ஃபார் 10 செகண்ட்ஸ்னு வச்சு பார்த்தீங்கன்னா இது ஜாப். இது கம்ப்ளீட் ஆன பிறகு இது வந்து எத்தனைனா மொத்தம் 17 டாஸ்க். இது நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் டாஸ்க் வரும். இன்ஸ்டால் டாஸ்க் எப்படி வரும்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கல்ல, இதே மாதிரி தான் இதே இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு இன்ஸ்டா இந்த பேனரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆட் கம்ப்ளீட் ஆகிட்டோம், அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் கீழே வந்து இன்ஸ்டால்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும், அது வந்து என்னன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கேட்கும். ஸோ கீழே பேனர் வந்ததில் ஃபஸ்ட்டு அந்த பேனரை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் கொண்டு போய்விடும். அந்த ப்ளே ஸ்டோரில் நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ் or 15 செகண்ட்ஸ் மட்டும் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் உங்கள் டாஸ்க் முடிஞ்ச மாதிரி இருக்கும், அவ்வளோதான் இன்ஸ்டால் டாஸ்க்கு. ஸோ இன்ஸ்டால் டாஸ்க் பொறுத்த வரைக்கும் அதுதான், வியூ டாஸ்க் பொறுத்த வரைக்கும் அதுதான். அண்ட் கிளிக் டாஸ்க் எப்போயாவது வரும், அது வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி தான் கிளிக் பண்ண சொல்லி வரும். அந்த பேனர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக எந்த பேஜ் கொண்டு போய் விடுதோ அந்த பேஜில் வந்து மேக்ஸிமம் 1 மினிட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருக்கும், வேறு எந்த ஜாபும் கிடையாது, அவ்வளோதான் கிளிக் டாஸ்க்கு. ஸோ இதான் சிம்பிளான ஜாப். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 ருபீஸ் 3 ருபீஸ் or 4 ருபீஸ் மேக்ஸிமம் இது மாதிரி ஏர்ன் பண்ணுற மாதிரி வரும், டாஸ்க் வரதை பொறுத்து தான். அன்னைக்கான வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணும்போது பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா நான் டெய்லி வீடியோஸ் போடும்போது உங்கள் மொபைலுக்கோ இல்லை மெயிலடிக்கோ நோட்டிஃபிகேஷன் மூலமாக மெசேஜ் சேரும். நோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ, ஹேவ் அ நைஸ் டே, பை.